हाय हलो वेलकम टू अवर चैनल नम्मे इनकी एन टापिक पाकपो अब एरिया टू डी पार्ट टू दा सो पार्ट टू स्क्वायर बेस पड़ी वरकू सम्स पातरव सरिया स्क्वायर बेस पड़ी इन सो एम टापिक डिस्कस पड़ा सो क्वेश्चन ईसिया केटा डेरेक्टा फार्मुला मारे केटा प्राब्लम कुछ टफ़ अब ना पाक क्वेश्चन केपा सरिया पार्टी एट क्वेश्चन पापम एट क्वेश्चन போதுமானதா சரியா அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி இதே தான் மாற்றி மாற்றி அங்கே எங்கேயும் மாற்றி போய் கேட்பாங்க ஸோ எட்டு கொஸ்டின் தெளிவாக பார்த்துங்க அதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா படிக்கணும் ஃபார்முலா படிச்சுக்கிட்டு எட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஓரளவுக்கு 80% என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம் மீதிக்கு 20% உங்கள் எழுதா இருக்குது ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் மாற்றி மாற்றி போட்டு கொஸ்டின் கேட்கலாம் எப்படி கேட்பேன்னு சொல்ல முடியாது அண்ட் 20% வந்து கீ தான் சரியா இப்படி கேட்டால் அப்படி போட்டுக்கலாம் அது ரீட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சரியா சரி ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டாச்சு ஃபார்முலாஸு அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு பார்க்குவாங்க பார்ட் டூவை ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் இஃப் த ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் டூ ஸ்கொயர் இஸ் 225:256 தென் ஃபைன் த ரேஷியோ ஆஃப் தி பெரிமீட்டர்னு கேட்குறாங்க சரியா எப்போவுமே இந்த ஏரியா பொறுத்தளவில் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும் என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறது ஃபார்முலா தேடி பார்க்கணும் கண்டிப்பாக மைண்ட்லேருந்து வந்துடணும் அந்த ஃபார்முலையை போட்டு அந்த ஃபார்முலாவில் அன்னோன்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் உங்களை சர்ச் பண்ணி போட முடியல கொஸ்டினை கொடுக்கலனா எந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படி திங்க் பண்ணி போட மாதிரி இருக்கணும் இதான் வந்து ஏரியாவில் ஷார்ட்கட்டு ஈஸியாக பண்ணி முடிக்கிறான வேலைகள் ரைட்டா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இல்லை ரெண்டு ஸ்கொயர் இருக்குது கரெக்டாக ரெண்டு ஸ்கொயருடைய வேல்யூஸ் ஏரியா கொடுத்துருக்கான் ஏரியா என்ன அர்த்தம் ஏரியா ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் கரெக்டாக ஸோ ரெண்டு ஸ்கொயர்னால A1 ஸ்கொயர் ஆகட்டும் இன்னொன்று A2 ஸ்கொயர் சொல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்கொயருடைய ஏரியா என்ன 225 இன்னொரு ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன 256 எப்போவுமே ஏரியா கிடச்சின்னா அதுக்கு சைடை கண்டுபிடிச்சிடணும் ரைட்டியா சரியா ஸோ A1 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 225 அப்படின்னா A1 எப்படி இருக்கும் இதனுடைய ரூட்டாக இருக்கும் கரெக்டாக ஸோ 225 ரூட் வேல்யூ அதானது ஏஆ இருக்கும் அதான அர்த்தம் A1 ஸ்கொயர் 225 அப்போ ஏனா இருக்கும் அதுக்கு ரூட்டு ஸோ 15 A2 ஸ்கொயர் 256னா A2 எப்படி இருக்கும் இதனுடைய ஸ்கொயர் வந்து என்ன வரும் 16 வரும் ஸோ A1 வந்து 15 A2 வந்து நமக்கு 16 அதாவது ஒரு ஸ்கொயருடைய சைடு 1 15 இன்னொன்று 16 கரெக்டாக இனி என்ன கேட்டிருக்கான் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தி பெரிமீட்டர்னு கேட்டுருக்கான் சுற்றளவு கேட்டிருக்கான் நம்ம ஃபார்ம்ல என்ன சுற்றளவு ஸ்கொயருக்கு 4A தெரியுமில்ல பெரிமீட்டர் ஸோ ரெண்டு ஸ்கொயர் இருக்குது அதனால 4A1 4A2 ஸோ ரேஷியோ கேட்டனால இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஃபார்ம்லா 4A தான் பட் இந்த ரேஷியோ கேட்டனால என்ன அவன் 4A/4A வேல்யூ வேறு வேறு இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம்ல ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம் A1 என்ன கண்டுபிடிச்சோம் 15 A2 என்ன கண்டுபிடிச்சோம் 16 போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு 15:16 அப்படிங்கிறதான் உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினால் கொஞ்சம் ஸ்டெப்லாம் எழுதியிருக்கோம் ரைட்டா சரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் த பெரிமீட்டர் ஆஃப் 2 ஸ்கொயர் ஆர் 40 சென்டிமீட்டர் அண்ட் 32 சென்டிமீட்டர் The perimeter of a third square whose area is the difference of the area of the 2 square is dashing ஏக்கிறாங்க என்ன கொடுத்துருக்கான் பெரிமீட்டர் ஆஃப் 2 ஸ்கொயர் வந்து 40 சென்டிமீட்டரும் 32 சென்டிமீட்டரும் கொடுத்துட்டாங்க சரியா அடுத்த 100 ஸ்கொயர் இருக்குது சரியா அந்த ஸ்கொயருடைய பெரிமீட்டர்ன்னு கேட்குறாங்க த பெரிமீட்டர் ஆஃப் அ தேர்ட் ஸ்கொயர் ஹூஸ் சரியா அந்த ஸ்கொயருடைய ஏரியா வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் த 2 ஸ்கொயர் சரியா அந்த தேர்ட் ஸ்கொயருடைய ஏரியா எப்படி இருக்கான் இன்னொரு ஸ்கொயருக்க டிஃப்ரென்ஸ் புரியுதா இன்னொரு ஸ்கொயருடைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ கொடுத்துருக்க டேட்டாவும் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பெரிமீட்டர் ஆஃப் 2 ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான் பெரிமீட்டர் ஸ்கொயர் ஃபார்ம்னா என்ன 4A ஸோ 4A = 40 இன்னொன்று கொடுத்துருக்கான் இன்னொரு ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் இன்னொரு 4A = 1 கொடுத்துருக்கலாம் இங்கே 1 இது 2 ஸோ 4A = 32 அவன் கொடுத்துருக்கு அப்படி எழுதியிருக்கேன் அடுத்து நம்ம பண்ணுறேன் இந்த 4A = 40னா ஏ கண்டுபிடிச்சலாமா A = 40/4 தானே கட் பண்ணால் 10 வந்துடுமா ரைட்டா அடுத்து 4A = 32னா ஏ என்னதாக இருக்கும் A = 32/8 தானே சரி 32/4 தானே கட் பண்ண என்ன வரும் 8 வந்துடுமா ஸோ ஏ கிடச்சி போச்சா இனி ஏரியா கண்டுபிடிச்சலாமா ஏரியா ஃபார்ம் பண்ணால் A² A 10 அப்போ A² என்ன 100 அப்புறம் ஏ வந்து 8 A² என்ன 64 என்ன கொடுத்துருக்கான் தேர்ட் ஸ்கொயருடைய பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க ஏரியா அந்த அதாவது அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்டு கொடுத்துருக்கான் ஹூஸ் சரியா ஏரியா இஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் த 2 ஸ்கொயர் புரிஞ்சா ரெண்டு ஸ்கொயருடைய ஏரியாவை மைனஸ் பண்ணால் கிடச்சிரும் கரெக்டாக ஸோ மைனஸ் பண்ணிக்கலாமா 100 - 64 ஸோ 36 கரெக்டாக ஸோ இது என்ன நமக்கு ஏரியா தானே இது ஸோ A² போட்டுக்கலாமா நீ இதிலேருந்து ஏ கண்டுபிடிச்சிடலாமா அவன் கொடுத்துருக்கபடி
ஹூஸ் ஏரியா வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏதாவது அதர் டூஸ்க்கும் கொடுத்துட்டோம். நம்ம கொடுத்தப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டோம், நமக்கு என்ன கிடச்சி போச்சு, ஏரியா கிடச்சிட்டு. ஸோ ஏ ஸ்கொயர் சுக்கு 36 கிடச்சி போச்சு. அவன் என்ன கேட்குறான், பெரிமீட்டர் கேட்குறான். இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 36னா ஏ என்ன இருக்கும், 6ஆ இருக்கும். பெரிமீட்டர் தானே கேட்டிருக்கான், அது ஃபார்ம்லாம் என்ன, 4A. அப்போ ஏ சப்ஸ்டி பண்ணலாமா, 4 × 6 24 சென்டிமீட்டர். புரியுதா உங்களுக்கு, என்ன கொடுத்துக்காம பாருங்கள், என்ன வேல்யூஸ் கேட்குறான் பாருங்கள், அதுக்கேற்ற போல் ஸ்பிச்சு எடுத்து போட்டு முடிச்ச வேண்டியதான். சரியா? சரி, தேர்ட் க்வெஸ்சன். இஃப் த லென்த் ஆஃப் த டயகனல் ஏசி ஆஃப் அ ஸ்கொயர் ஏபிசிடி இஸ் 5.2 சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். சரியா? ஸோ ஒரு ஸ்கொயருடைய டயகனல் கொடுத்தான். சரியா? ஏபிசிடி படம் வரையன்னா ஏபிசிடி இருக்குது, அதில் ஏசினா அந்த டயகனல் தான் வரும். ஸோ டயகனலுக்கு வேல்யூ கொடுத்துட்டான், 5.2. அப்படின்னா ஏரியா கேட்குறான், டேரெக்டாக ஃபார்முலா தான், ஏரியா ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 2. ஸோ டி ஸ்கொயர் வேல்யூ என்ன, 5.2 ஸ்கொயரு. இந்த 5.2 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பண்ணணும், அங்கே போய்ட்டு 52 போட்டு பெருக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ 2 ஸ்கொயர் என்ன, 4, ரைட்டா? அடுத்த 5 2 சார் 10, 10 × 2 20. ஸோ 20 ஜீரோ போட்டுவோங்க, 2 வந்து ரிமைண்டர், 5 5 சார் 25. சரியா? 25 + 2 27. சரியா? மைண்ட்லேயே போட்டணும், இதை போய் பெருக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ பாயிண்ட், ஒரு டிஜிட்டல் ஒரு பாயிண்ட் இருக்குது, அது வெளியே ஸ்கொயர் பண்ணால் 2 டிஜிட் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ 27.04 போட்டுக்கலாம், ரைட்டா? இன்னொன்று சொல்கிறேன், ஸோ 63 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, 3 ஸ்கொயர் என்ன, 9, 3 சார் 18, 18 × 36 போட்டுக்கலாம். ஸோ 3 ரிமைண்டர், 6 36 + 3 39. சரியா? ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுடும் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு, அதை பார்க்கலன்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இனி கட் பண்ணலாமா, கட் பண்ணால் எனக்கு உங்கள் 13.52 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இது டேரெக்டாக க்வெஸ்சன் தான் இது, இது வந்து டஃப்னு சொல்ல முடியாது, டேரெக்டாக கொடுத்துருக்கான், சப்ஸ்கிரைப் போகிறீங்க, ஆன்சர் பண்ணி போகிறீங்க, அவ்வளோதான். சரியா? சரி, அடுத்த க்வெஸ்சன். ஸோ 4th க்வெஸ்சன், த டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 4√2 சென்டிமீட்டர், த டயகனல் ஆஃப் அனதர் ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் டபுள் தட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இஸ் டேஷ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கான், டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 4√2 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறான், த டயகனல் ஆஃப் அனதர் ஸ்கொயர் அப்படிங்கிறத கேட்குறான், இன்னொரு ஸ்கொயருடைய டயகனல் என்னன்னு கேட்குறான். என்ன ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹூஸ் ஏரியா வந்து டபுள் தட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயருடைய டபுள் இருக்குது, என்னது ஏரியா, அந்த ஏரியா வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட டபுளாக இருக்குது அப்படின்னா செகண்ட் ஸ்கொயருடைய டயகனல் என்னதாக இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. இது ஃபைண்டும் கொடுத்தா உங்களுக்கு வேர்டு புரிஞ்சிடும், ஃபைண்ட் டயகனல் ஆஃப் அனதர் ஸ்கொயர்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த ஃபைண்டுங்கிற வேர்டை கொடுக்காம இந்த மாதிரி கேட்பாங்க, சரி, டயகனல் ஆஃப் அனதர் ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் டபுள் தட் ஆஃப் ஃபஸ்ட் ஸ்கொயர். சரியா? செய்யலாமா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கான், டயகனல் கூட யூஸ் பண்ணிட்டான். அப்போ கண்டிப்பாக ஃபார்முல நமக்கு ஏரியாஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 2. ஏன்னா டயகனல் கொடுத்துட்டான்ல, ஸோ கண்டிப்பாக டயகனல் வர மாதிரி ஃபார்முலா எடுத்துக்கணும். ஸோ ஏரியாஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 2 எடுத்திருக்கேன். இல்லை ஏரியான்னு சொல்லும்போது என்னது, ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டி ஸ்கொயர் பை 2 போட்டுக்கலாம். இப்போ நம்ம டயகனல் தான் கொடுத்துருக்கான், அதாவது டி தான் நமக்கு 4√2, கரெக்டாக? நமக்கு என்ன இருக்குது, டி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த டி ஸ்கொயர் என்ன பண்ணும், டியை மாற்றணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். அப்போ என்ன, இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டு, இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டு. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், அப்போ ஏ கிடச்சிரும். இங்கேயும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த மேலே இருக்க 2 கேன்சல் ஆகி டி இருக்கும், கீழே வந்து √2 வந்துடும், கரெக்டாக? டி கிடச்சி போச்சா, இந்த டிங்க சப்ஸ்டி பண்ணலாமா? அப்போ ஏ சீக்குவல் டு இந்த டியை போட்டேன், 4√2 பை இந்த √2, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ சீக்குவல் 4 கிடைக்கும். ஏ 4னா ஏ ஸ்கொயர் வந்து 16 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன கொடுத்துருக்கான், இன்னொரு ஸ்கொயர் ஸ்கொயருக்கு வந்து எப்படி இருக்கான், ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா டபுள் இருக்குன்னு சொல்லிட்டான், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏரியா 16 தானே, சரி டபுள் பண்ணிக்கலாமா, 16 × 2 32. அப்போ செகண்ட் ஸ்கொயருடைய ஏரியா வந்து எவ்வளோ நமக்கு, 32. அவன் கொடுத்துருக்கா பண்ணியிருக்கோம், டபுள்னு சொல்லிட்டு டபுள் பண்ணிட்டோம், ரைட்டா? அப்போது ஏரியானா ஏ ஸ்கொயர் தானே, இப்போ ஏ ஸ்கொயர் வந்து நமக்கு 32 அப்படின்னா ஏ என்ன இருக்கும், √32. அதை பிரிச்சிங்கன்னா 32 எழுச்சி விடுங்க, சரியா? 16 8 4 2. ஸோ 2 1 2. ஸோ 2 × 2 4 வெளியே வந்துடும், உள்ளே ஒரு √2 பாக்கி இருக்கும். ஸோ 4√2, கரெக்டாக? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான், ஃபைண்ட் த டயகனல் கேட்குறான். ஸோ டயகனல் ஃபார்முலா என்ன, அங்கேயே பார்த்தோம், என்னது, டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2n போட்டுக்கலாமா, நம்ம டயகனல் தான் கேட்டிருக்கான். ஸோ காஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் 2 × a. ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் 2 × a போட்டுக்கலாம், நமக்கு டி தான் தேவை. ஸோ டி ஈக்குவல் டு இங்கே ரூட் எடுக்கிறீங்க, சரியா? ரூட் என்னாகும், இந்த √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், 2 ஒரு √2 வந்துடும். இங்கே என்ன இருக்குது, ஏன் இருக்குது, ஏன் என்ன அர்த்தம், ஏஇன்டுனா ஏ, இது ஏன்னா ஏன்னா ஏரியா, ஏரியா ஃபார்ம்லானா ஏ ஸ்கொயரு, அது ஏஇன்டுஏன்னு போட்டுக்கலாம், கரெக்டாக? அப்போ இங்கே √2 இருக்குது, இன் 2 ஏஇன்டுஏ, என்னது, இந்த ஏஇன்டுஏ இருக்கா, அது ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாமா, இந்த ஸ்கொயர் √2 கேன்சல் ஆயிருமா, அப்போ பாக்கி என்ன இருக்குது, ஏ தானே இருக்கும், நம்ம ஏ வேல்யூ என்ன, 4√2, அதை போட்டுக்கலாமா, 4√2. புரிஞ்சவங்களுக்கு, ஏங்கன்னா ஏரியா,
அதுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயரு. நம்ம ரூட் எடுத்துருக்கோம், அப்போ ரூட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர்னு வரும். அந்த ரூட்டும் இந்த டூவும் கேன்சல் ஆகி ஏ மட்டும் பாக்கி இருக்கும். ஏக்கு வேல்யூ வேணால் 4√2, அந்த 4√2 போட்டாச்சு. அப்போ டிசி கொள்ள √2 × 4√2ன்னு இருக்கும். இந்த ரூட்டும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகாது, ரெண்டையும் பெருக்கும்போது என்ன ஆயிரும், 2 கிடைக்கும் கரெக்டாக. அப்புறம் இந்த 4 × 2 என்னது 8, அதாவது √x × √x ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரியா, சோர்ஸ் இண்டிசஸில் பார்த்தாச்சு. ஸோ இண்டு பண்ணும்போது இந்த ரூட் 2 என்ன கேன்சல் ஆயிரும் சரியா. ஸோ கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், நமக்கு அந்த உள்ள வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஸோ என்ன வரும், நமக்கு 2 வரும் சரியா. அல்லது இப்படி புரியாட்டி √x ஸ்கொயரும் போட்டுப்போங்க, என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயர் கேன்சல் என்ன கிடைக்கும், எச்னா கிடைக்கும், சேம் ஃபார்மேட் தான் சரியா. ஸோ 4 × 2 8, ஸோ 8 தான் வந்து நமக்கு இன்னொரு ஸ்கொயருடைய டயகனல் இருக்கும் சரியா. ஸோ புரிஞ்சிச்சா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5th கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் டூ தட் ஸ்கொயர் ட்ரான் ஆன் இட்ஸ் டயகனல் இஸ் டேஷிங் கேட்குறாங்க சரியா. இது கொஞ்சம் யோசி தான் போடணும் ரைட்டா. ஸோ ரேஷியோ கேட்குறான், எதுக்கு எதுக்கு ரேஷியோ, ஏரியா ஆஃப் அ ஸ்கொயருக்கும் சரியா. ரேஷியோ கேட்குறாங்க எதுக்கும் எதுக்கும், ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கும் டூ தட் ஆஃப் ஸ்கொயர் ட்ரான் ஆன் இட்ஸ் டயகனல். புரிஞ்சா, ரேஷியோ வேணும் எதுக்கும் எதுக்கும், ஏரியா ஆஃப் அ ஸ்கொயரு அது ஃபார்முலா தெரியும் நமக்கு, என்னது ஏரியா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், டு த ஸ்கொயர் ட்ரான் ஆன் இட்ஸ் டயகனல். அப்போது இது ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, இது டயகனல்னு வச்சுக்கோங்க சரியா. இது ஸ்கொயரு டயகனல் வச்சிட்டோம், என்ன கொடுக்கும், ஸ்கொயர் ட்ரான் ஆன் இட்ஸ் டயகனல். அப்போ டயகனல்லேருந்து ஸ்கொயர் வரைகிறாங்க அப்படின்னா இப்படி தான் ஸ்கொயர் இருக்கும். ஸோ சாரி, இது ஸ்கொயரு டயகனலு. ஸோ இதில் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கொயரை வரைகிறாங்க சரியா. புரிஞ்சா உங்களுக்கு, இதென்ன கொடுத்துருக்கான், ஸ்கொயர் ட்ரான் ஆன் இட்ஸ் டயகனல். ஸோ டயகனல் போட்டாச்சு, அது என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஸ்கொயரை வரைஞ்சிட்டோம். நம்ம டயகனல் ஃபார்முலா என்ன, இங்கே பார்த்தோம்ல என்ன, ஏ சீக்குவல் டு √2. அப்போ டி சீக்குவல் டு √2a போட்டுக்கலாமா கரெக்டாக. அப்போ இந்த டயகனல் இடத்துல √2a போட்டிங்கன்னா நமக்கு இந்த ஸ்கொயருக்கு இது டயகனல், இந்த ஸ்கொயருக்கு இது என்னது சைடு கரெக்டு தானே. இந்த ஸ்கொயருக்கு இது டயகனல், இந்த ஸ்கொயருக்கு இது ஒரு சைடு. அப்போ இங்கே √2a இங்கே எப்படி தான் √2a இருக்கும், இங்கே என்ன தான் √2a தான், இங்கே என்ன √2a தான். என்ன கேட்குறான், ஸ்கொயர் ட்ரான் ஆன் இட்ஸ் டயகனல் கரெக்டாக. அப்போ ஸ்கொயர் ட்ரான் ஆன் இட்ஸ் டயகனல் என்ன ஸ்கொயரு, ஏரியா. அப்போ இது ஏரியா என்னட்டு இருக்கும், √2a² சரியா. ஏரியா ஆஃப் ஸ்கொயரும் இன்னொரு ஸ்கொயருக்கு டயகனலில் வந்த ஸ்கொயருக்கும் ரேஷியோ கேட்டிருக்கான். இங்கே √2a அது ஏரியா கேட்டிருக்கனால √2a × √2a அது √2a² போட்டுக்கலாம் சரியா. இதை இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த டூவும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 கிடைக்கும், இங்கே ஏ ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயரு. அப்போ இந்த ஏ ஸ்கொயருக்கும் இந்த 2a² ரேஷியோ எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் டு 2a², ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், பாக்கி இருக்கிறது 1:2. ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த இதை கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க சரியா. இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு சின்ன வார்த்தை மாற்றி வந்து போட்டுக்கலாம், அதான் சொன்னேன். 80% கவர் ஆகிரும், 20% இந்த மாதிரி இடக்க முடக்க கேட்பாங்க சரியா. டயகனல் அங்கே போடுறது வரும் சரியா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் கான்செப்ட் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அடித்து தூக்கிடலாம் சரியா. நம்ம ஏரியா எல்லா கொஸ்டின் பாருங்கள் சரியா, நிறையா பாட்டு வரும், எல்லா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐடியா கிடச்சிடும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ இஃப் ஈச் சைட் ஆஃப் அ ஸ்கொயர், அதாவது 6th கொஸ்டின், இஃப் ஈச் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%, இது ஏரியா வில் பி இன்க்ரீஸ்ட் பை ஹவு மெனி பர்சன்டேஜ் கேட்பாங்க. இது டேரக்ட் ஃபார்முலா தான். இது என்ன ஃபார்முலான்னா, அதாவது இப்படி கொடுத்துருக்கணும், ஒரு சைடு இருக்குது அது இன்க்ரீஸ்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னா x+y+xy/100 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பர்சன்டேஜ் டாப்பிக்கில் சொல்லி கொடுத்துருந்தேன், அப்போ கூட சொல்லியிருந்தேன் ஏரியா டாப்பிக்கில் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவோம் அப்படிமா சொல்லியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு தெரில, ஸோ பார்க்கட்டே பர்சன்டேஜ் பாருங்கள் சரியா. ஸோ ஃபார்முலா என்ன, x+y+xy/100 நமக்கு என்னது ஸ்கொயரு சரியா, ஈச் சைடு கொடுத்துட்டான். அப்போ இங்கேயும் 10, இங்கேயும் 10, புரிஞ்சா உங்களுக்கு, ஈச் சைடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு சைடு 10, அப்போ ரெண்டு சைடு இருக்குது எச்ஸு ஒய்யு, 10+10+h×y 10×100 போட்டலாமா, 0 0 கேன்சல் ஆயிரும், இங்கேயும் 0 0 கேன்சல் ஆயிரும் கரெக்டாக, 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ கரெக்டாக என்ன, 1 வருமா, இந்த இடத்துல 1 வரும், இங்கே 10 10 20+1 21% சரியா. இதே மாதிரி கொஸ்டின் இதெல்லாம் வரும், ரெக்டாங்கிளில் வரும், சர்க்கிளில் வரும், அடுத்த ஏரியா 3D வரும் சரியா. ஸோ 2D எல்லாமே இதே ஃபார்மேட்டு தான், மாற்று கருத்தே கிடையாது. 3D வந்து இந்த ஃபார்ம் சம்மந்து கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம் சரியா. ஆனால் 3D கொஸ்டின் கேட்பாங்க, ஆனால் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது என்னது நமக்கு வந்து ஏரியா கேட்டிருக்காங்க சரியா.
ஏரியா கேட்டனால ஃபார்முலா என்னது எச் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எச் ஓவே ஹண்ட்ரட். அங்கே வேறு மாதிரி சொல்லி தருவேன், அங்கே பார்த்துக்கலாம். ஸோ செவன்த் க்வெஸ்சன் பாருங்கள். த ஃப்ளோர் ஆஃப் அ காரிடர் இஸ் 100 மீட்டர் லாங் அண்ட் 3 மீட்டர் ஒய்டு. காஸ்ட் ஆஃப் கவரிங் த ஃப்ளோர் வித் கார்பெட் 50 சென்டிமீட்டர் ஒய்டு அட் தி ரேட் ஆஃப் ₹15 per meter இஸ் டேஷிங் கேட்குறாங்க. அதாவது ஒரு ஃப்ளோரில் அந்த காரிடர் இருக்குது, அது என்ன பண்ணுறாங்க, அந்த கார்பெட் போட்டு மூடுறாங்க சரியா. அந்த ஃப்ளோருக்கு காரிடர் லென்த்து கொடுத்துட்டான், 100 மீட்டர் லாங்கும் 3 மீட்டர் ஒய்டும் கொடுத்துட்டான். அந்த கார்பெட்டை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதான், 50 சென்டிமீட்டர் ஒய்டு தேவைப்படுதான். அட் தி ரேட் ஆஃப் 15 per meter கேட்குறாங்க, எவ்வளோ ரேட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, எவ்வளோ ரேட் ஆகும் கேட்டிருக்காங்க, சேம் டைம் அந்த கார்பெட்டுக்கு லென்த்தும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃப்ளோருடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா என்ன கொடுத்துட்டான், லென்த்து கொடுத்துட்டானா 100, வித்து கொடுத்துட்டான் பெர்த்து கொடுத்துட்டானா 3. ஸோ 100 × 3 300 meter square முடிஞ்சு போச்சா. அடுத்து என்ன பண்ணுறோம், அந்த கார்பெட்டுக்கு லென்த்து தெரியணும். கார்பெட் லென்த் தெரியாமல் நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும், கரெக்ட் தானே. தர கண்டுபிடிச்சாச்சு, தர ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, அது கார்பெட் லென்த்து தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து வாங்க முடியும் கடையில் போய், கரெக்டாக. அப்போ அந்த ஏரியாவுக்கு அந்த தரைக்கு எவ்வளவு மீட்டர் நமக்கு கார்பெட் தேவைப்படும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா டிவைடட் பை அந்த கார்பெட்டுக்கு சைஸை போட்டாச்சுன்னா உங்களுக்கு கார்பெட் லென்த் கிடச்சிரும். புரிஞ்சா உங்களுக்கு, ஏரியா டிவைடட் பை அந்த கார்பெட்டுக்கு லென்த்தை போட்டாச்சுன்னா கார்பெட்டுக்கு லென்த் கிடச்சிரும். ஸோ 300 / 50 சரியா. ஆனால் இங்கெல்லாம் என்ன பண்ணோம், மீட்ரு கொடுத்துருப்பாங்க, இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ மாற்றிக்கணும், நமக்கு ஆக்சுவலாக 300 / 50 போட்டாச்சு சரியா, மொத்தம் ஏரியா பை கார்பெட்லேருந்து போட்டாச்சு. ஆனால் சென்டிமீட்டர் இருக்கனால என்ன பண்ணுறோம், 1 meter = 100 centimeter. அப்போ 50 centimeter = மீட்டரை மாற்றுறது 50/100 வரும், அது மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ 100, ஸோ 300 × 100 கட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 times போகும், 300 × 600 meter. இன்றைக்கி கண்டுபிடிச்சலாமா, 600 meter கார்பெட் லென்த்து, 1 மீட்டருக்கு என்ன கொடுத்தோம், 15 rupees கொடுத்துட்டான். அப்போ 600 meterக்கு 15 × 600 = 9000 rupees, அவ்வளோதான் ரைட்டா. அடுத்த கொஸ்டின், 8th question. இதெல்லாம் வந்து இந்த 8th question பொறுத்தவரை வேர்டிங்ஸ் தான் கதை கதையாக கொடுத்துருப்பான். இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இக்குவேஷனை மாற்றி சால்வ் பண்ணணும், அவ்வளோதான் சரியா. த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் 2 squares drawn on 2 line segments of different length is 32 square centimeter. Find the length of greater line segment if one is longer than the other by 2 centimeter. சரியா, இந்த லாங்கர் தேன் லெஸ்ஸர் தேன் வந்தாலே அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் சரி. லாங்கர் தேன் லெஸ்ஸர் தேன் அது டிஃப்ரென்ஸு இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா என்னது, ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சப்ராட் பண்ணி போடுவோன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டான், லென்த் ஆஃப் கிரேட்டர் லைன் அப்புறம் ஷார்ட்டர் லைன். அப்போ ரெண்டு லைன் இருக்குது, ஒன்று பெருசு ஒன்று சின்னது, அப்போ எச்ஸு சரியா. இன்னொன்று எப்படி இருக்குது, சின்னதோட பெருசு 2 ஜாஸ்தியாக இருக்குது, அதர் பை 2 centimeter கரெக்டாக. அப்போ எச் ப்ளஸ்னு போட்டுக்கலாமா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 2 இருக்கணும் கரெக்டாக. அப்போ ஒன்று எச்ஸ்னால் இன்னொன்று இந்த எச் ப்ளஸ்னு போட்டுக்கலாமா, முடிஞ்சு போச்சா. அந்த பாயிண்ட் ஓகே தானே, லென்த் ஆஃப் கேட்குறான். இப்போ என்ன கண்டிஷன், 1 is longer than அந்த அதர் பை 2. அப்போ ஸ்மாலர் எச்ஸாக இருந்தால் பெருசு வந்து அதில் கூடுதலாக இருக்கும், எச் ப்ளஸ் 2 ரைட்டா. இனி மேலே வாங்க, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் 2 squares drawn on 2 line segments ஆஃப் டிஃப்ரெண்ட் லென்த் இஸ் 32. ஸோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்கும் எதுக்கும் டிஃப்ரென்ஸு, 2 squareஓடைய டிஃப்ரென்ஸ், 2 squareஓடைய ஏரியாவுடைய டிஃப்ரென்ஸு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 32 வரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன இருக்குது, ஸ்கொயரு ஒரு ஸ்மாலர் வந்து எச்ஸு, இன்னொன்று வந்து எச் ப்ளஸ் 2, இதென்ன நமக்கு ஸ்கொயரு, அது ஏரியா கண்டுபிடிச்சலாமா. ஸோ எச் ப்ளஸ் 2னு பெருசு, அதை ஃபஸ்ட்டு போடலாம். ஸோ எச் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர், இது ஏன்னா இது ஏ ஸ்கொயர்னு ஸ்கொயர் போடுவீங்க, ஸ்மாலருக்கு எச்ஸு அப்போ எச் ஸ்கொயரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால் மைனஸ் போட்டிருக்கோம், இஸ் ஈக்குவல் டு 32. இனி எச் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 4 வரும், 2ab. ஸோ 2 × 2 = 4, 4 × h 4h இஸ் மைனஸ் இந்த எச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 32. எச் ஸ்கொயரும் மைனஸ் கேன்சல் ஆயிரும், 4h இஸ் ஈக்குவல் டு இந்த 4 அங்கொண்டு போகலாம். ஸோ 32 - 4 ஆயிரும், அப்போ 4h இஸ் ஈக்குவல் 28. இதை கட் பண்ணிங்கன்னா 28/7 எச் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது கிடைக்கும் கரெக்டாக. எச் வந்து நமக்கு 7, என்ன கேட்குறான், ஃபைண்ட் லென்த் ஆஃப் கிரேட்டர் லைன் கேட்குறான், லார்ஜர் லைன் கேட்குறான். ஸோ எச் ப்ளஸ் 2 அதில் போட்டிங்கன்னா 7 + 2 இஸ் ஈக்குவல் டு 9 centimeter அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியா. இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஏரியா பொறுத்தளவில் இப்படி தான் இருக்கும். கொடுத்த வேர்டிங்ஸை இக்குவேஷனை மாற்ற தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஏரியாவில் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அடிச்சதுக்கு கூட போயிட்டே இருக்கலாம் சரியா. ஸோ இவ்வளோ தான் டவுட்டுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காசாக பார்க்கலாம், தேங்க்யூ.